நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்று நாம் பார்க்க போகக்கூடிய வேத பகுதி என்னவென்றால், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்பதனுடைய மூன்றாவது பகுதியை நாம் பார்க்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்து வைத்திருக்கிற வேத வசனம் என்னவென்றால், அப்போஸ்தலர்களின் நடவடி புத்தகம் 4:12 வசனத்தை நாம் இன்று தியானிக்க போகிறோம். அவைகளோடு சேர்த்து அநேக வசனங்களையும் அதற்குரிய விளக்கங்களையும் காரியங்களையும் நாம் இன்று பார்க்க போகிறோம். அது நிச்சயமாக நம்மளுடைய ஆவிக்குரிய சிந்தனைக்கும் வாழ்க்கைக்கும் அது நிச்சயமாக மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், இதை உங்களுடைய நண்பர்களுக்கும் மற்ற உற்றார் உறவினர்களுக்கு சபையாளர்களுக்கும் இதை பகிர்ந்து அவர்களும் இந்த பலனை பெற்றுக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கும் நீங்கள் இதை பகிர்ந்து உதவி செய்யுங்கள். நாம் அந்த வசனத்தை வாசிப்போம். அவராலே அன்றி ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். இந்த உலகத்திலே வானத்துக்கு கீழாய் இந்த பூமியில் எங்கும் செல்லும் அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமம் இல்லாமல் வேறு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொல்லப்பட்டது. இந்த உலகத்திலே அவர் எல்லா மனிதர்களுக்கும் மீட்பை கொடுக்கும்படியாக, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை கொடுக்கும்படியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். அவர் எல்லா ஜனங்களுக்காகவும் வந்தார். அவர் உலக ரட்சகர் என்று சொல்லப்பட்டு அப்ப இந்த பூமி வானத்தின் கீழ் எங்கும் மனுஷர்களுக்குள்ளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அவர்தாமே நமக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்தி இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்காகவும் அவர் ரத்தம் சிந்தினார், பாடுபட்டார், ரத்தம் சிந்தினார், உலக மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம் தன்மையில் சுமந்து கொண்டார். மரித்து அடக்கம் செய்யப்பட்டு அவர் சொன்னது போல 3 உயிர்த்தெழுந்தார். இப்பொழுதும் அவருடைய வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கிறார். ஆகவே இன்னைக்கு உலகத்திலே நாம் பார்த்தோமேயானால், பலதரப்பட்ட மனிதர்கள் வாழ்கின்ற இந்த உலகத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதமான காரியங்களை சொல்லி அவர்களுக்கு மனதில் பிடித்த காரியங்களை, மனதில் உண்டாகக்கூடிய சிந்தையின் காரியங்களை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கே வேத மிக தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, வானத்தின் கீழிருந்தும் மனிதர்கள் மீட்கப்படும்படியாக, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் மீட்கப்பட்டு பரலோக ராஜ்யத்திலே பரலோகத்தில் பிரவேசிக்கும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமம் மட்டுமே கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று. இதை அறியாத ஜனங்களுக்கு இதை சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை. ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவர்களுடைய விருப்பம். இந்த அன்பின் வழியை நாம் சொல்லுவதற்கு கடமைப்பட்டவர்களாக இருக்கும்.
ஆகவே மனிதர்களுக்கு மீட்பை உண்டாக்கும்படியாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மற்றவர்களுக்கும் அறிந்து கொள்ளும்படியாக அவர்களுக்கு நாம் அறிவிக்க தவறக்கூடாது. வேதத்திலே ஒரு வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, அது யோவானின் சுவிசேஷ புத்தகம் 17:19 சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும் படிக்கு அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். இது 12 அப்போஸ்தலர்களையும் குறித்த ஒரு காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு உலக எல்லா மனிதர்களுக்கும் எல்லா உலகத்தில் உள்ள மனிதர்களும் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே பரிசுத்தமாக்கிக் கொண்டார். இன்று அவருடைய வார்த்தையை கேட்டு, அவருடைய சத்திய வசனத்தை கேட்டு அதை உணர்கிறவர்கள் அவருடைய சத்திய வசனத்தினாலே பரிசுத்தமாக்கப்படும். வசனத்தை கேட்கிறார்கள், வசனமும் அவர்களுடைய செவிகள் வழியாக தங்களுடைய இருதயத்திலே அது கிரியை செய்கிறது. அவர்கள் தங்களுடைய பாவ வழியை விட்டு தீமையான வழிகளை விட்டுவிட்டு உண்மையை அறிந்து கொண்டு இது பாவம், இது தவறு, இது நாம் செய்வது சரியல்ல, இது நம்முடைய ஜீவன் அழிவுக்கு நேராக போகக்கூடிய காரியம், ஆகவே இவர்களை நாம் விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த போதனைகள் நமக்குள் போகும்போது நம்முடைய இருதயத்திலே பாவ வழிகளை விட்டு நாம் விலகுகிறோம். ஆகவே இதன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர்கள் பரிசுத்தமாக்கப்படும்படிக்கு யார் ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாரோ, யார் ஒருவர் அவருடைய போதனையை கேட்டு தன்னுடைய இருதயத்திலே அதை பதித்து அதை மீண்டுமாக எடுத்து அவர் யோசித்து ஆலோசித்து பார்க்கிறாரோ, அவர் நிச்சயமாக மீட்பு பெறுவான், அவர் நிச்சயமாக விடுதலை பெறுவான், அவன் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க தகுதி உள்ளவராக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை உருவாக்குவார். ஆகவேதான் சொன்னார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த வானத்திலும் சரி பூமியிலும் சரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன் சகல அதிகாரமும் வல்லமையும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார். அவர் ஒருவருக்கே இந்த உலகத்தில் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மனிதன் ரட்சிக்கப்படும்படிக்கு அவன் தன் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து வறுமையிலிருந்து தரித்திரத்திலிருந்து பிசாசின் பிடியிலிருந்து உலகத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படும்படிக்கு அவருக்கே சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். அவர் நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் அவருக்கு சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நடப்போமே ஆனால் அவர் நமக்கு நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார், அவர் நம்மளை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். இக்கட்டிலிருந்து சோதனைகளிலிருந்து பாடுகளிலிருந்து உபத்திரவங்களிலிருந்து சூழ்நிலைகள் உங்களுக்கு தோல்வி போல தோன்றலாம். வேதம் சொல்லுகிறது, தொடக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும் என்று. அல்லேலூயா. உங்களுக்கு எல்லாமே
தோல்வி போல தெரிந்தாலும் அது நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை ஆண்டவராகிய இயேசு செய்து தருவார். ஒன்றை குறித்தும் கவலைப்படாதீர்கள். உண்மையுள்ள மனிதன் பரிபூரணமடைவான். நாம் உண்மையுள்ள மனிதர்களாக வாழ வேண்டும், நேர்மையுள்ள மனிதர்களாக வாழ வேண்டும், கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக வாழ வேண்டும். கிறிஸ்து எப்படி வாழ்ந்தாரோ அப்படியே நாம் வாழ வேண்டும். நாம் அவருடைய போதனைகளுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். துரோகம், அடுத்தவர்களை வஞ்சிப்பது, இப்படிப்பட்ட இன்னும் கோபம், எரிச்சல், போட்டி, பொறாமை, சகோதர அன்பு இல்லாதது, வேதம் சொல்லுகிறது கடைசி நாளிலே அன்பு தழிந்து போகும் என்று. இந்த நாட்களிலே அன்பு மிகவும் குறைந்துவிட்டது. ஆகவே நாம் தீய குணங்களை விட்டு, தீ செயல்களை விட்டு நன்மை செய்கிறவர்களாக வாழ வேண்டும். ஒரு சகோதரனிடத்திலே நான் பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார், அவர் ரோம கத்தோலிக்க திருச்சபையிலே உள்ள ஒரு சகோதரர், நான் அவரிடத்தில் கேட்டேன், ஐயா இப்படி நீங்கள் குடித்து இந்த பணத்தை செலவு செய்து வீணடிக்கிறீர்களே, இதனாலே உங்களுடைய சரீரத்திற்கு தானே கெடுதல் உண்டாகுகிறது, உங்கள் பணமும் வீணாகி போகிறது, உங்கள் சரீரமும் கெட்டு போகிறது, இதை உங்களுடைய வீட்டிற்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ இல்லை குடும்பத்திற்கோ ஏதாவது செய்திருந்தால் நலமாக இருக்குமே, அல்ல என்றால் ஏதோ ஒரு ஏழை எளிய மக்களுக்கு நான் நீங்கள் இதை உதவி செய்திருந்தால் அவர்களுக்கு கூட பிரயோஜனமாக இருந்திருக்குமே. வேதம் நமக்கு அப்படித்தானே கற்றுத் தருகிறது. நீங்கள் வேதத்திற்கு புறம்பாக இப்படி இருக்கிறீர்களே என்று நான் அவரிடத்தில் கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தையே எனக்கு சொன்னார், என்னுடைய பணத்தை, நான் சம்பாதித்த பணத்தை எதற்காக இன்னொரு மனிதனுக்கு நான் கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொன்னார். இன்று எல்லோருடைய சிந்தைகளிலும் ஓடக்கூடிய ஒரு காரியம் யோசித்தேன், இதுதான் ஓடிக்கொண்டிருக்கிறது, ஏன் நான் சம்பாதித்து எனக்கு வந்திருக்கிற பணத்தை நான் பிறருக்கு கொடுக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நான் ஏன் கொடுக்க வேண்டும்? இந்த குறுகிய மனப்பான்மைக்குள்ளே நாம் குதிரையை ஓட்டிக்கொண்டிருக்கிறோம். வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது, ஏழைக்கு கொடுக்கிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். இந்த சிறியவரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதையே எனக்கு செய்தீர்கள் என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு ஆண்டவர் நேரடியாக வந்து உங்களிடத்தில் எதுவும் அவர் கேட்கப் போவது இல்லை, அவர் வாங்க போவதும் இல்லை. அவர் சொன்னார், ஏழைகளை நேசியுங்கள், சகோதர அன்பு உள்ளவர்களாக வாழுங்கள், ஒருவருக்கு ஒருவர் போட்டி பொறாமை கொள்ளாதபடிக்கு, ஒருவரை ஒருவர் வஞ்சியாதபடிக்கு நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் அன்பு உள்ளவர்களாக இருங்கள் என்று சொன்னார். ஆனால் இன்று சகோதர சகோதரிகளுக்குள்ளே அன்பு இல்லை, ஒற்றுமை இல்லை, ஓநாய்கள் அவைகளை கடித்து குத்தறி விடுகிறது, குடும்பங்கள் சிதறடிக்கப்படுகிறது. அநேகருடைய தீமையான புத்திமதிகளை கேட்டு குடும்பங்கள் இன்று சீரழிந்து போகிறது, குடும்பங்கள் பிரிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. அன்பு இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் இல்லாமல் போய்விட்டது உலகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னான், என் ஆடுகள் என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கும். யோவான் 10:27 சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கின்றன, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்கின்றன.
அப்படியானால் ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சத்தத்திற்கு செவி கொடுப்பானேயானால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பின்னால் போக வேண்டும். இயேசுவே இயேசுவே என்று சொல்லிக்கொண்டு வேதாகமத்தை கரங்களிலே தூக்கிக் கொண்டு எல்லா கூட்டங்களுக்கும் போய்கொண்டு எல்லா ஆலயத்திற்கும் போய்கொண்டு அங்கே முழங்கால் படியிட்டு கதறிவிட்டு ரொம்ப பக்திமானை போல இருந்துவிட்டு எங்கு சென்றாலும் நான் வேதத்தை கொண்டே செல்கிறேன் என்று நாங்கள் பார்க்க முடியாத தூக்கி சுமந்து கொண்டு அழைத்துக் கொண்டு பாவம் செய்கிறவர்களாக தேவனுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மனிதர்களாக வாழ்கின்றனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. கர்த்தர் உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கவே மாட்டார். அவர்கள் ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்காத ஆடுகளைப் போல இருப்பார்கள். யார் உங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறீர்களோ அவர்கள் பாக்கியவான். ஒருவேளை இந்த பூமியிலே நீங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கலாம், உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு அநேக கஷ்டங்கள் பாடுகள் உபத்திரவங்கள் தீமைகள் வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். விதைக்கிறவருடைய ஓமையை நாம் கேட்டிருப்போம். பாடுகள் வரும்போது உபத்திரவங்கள் வரும்போது நெருக்கங்கள் வரும்போது நாம் அவர் மீது இருக்கிற விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரோடு கரம் கோர்த்து இருக்க வேண்டும். அவர் ஒருபோது நம்மளை என்ன செய்ய மாட்டார், கைவிடவே மாட்டார். என் இயேசு என்னை கைவிட மாட்டார் என்று பாட்டு படிப்போம். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது நாம் இயேசுவை மறுதலித்து விடுகிறோம், பின்மாற்றம் அடைந்து விடுகிறோம். ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிவிட்டு எனக்கு இயேசு ஒன்றுமே செய்யவில்லை என்று, எனக்கு எல்லாமே தோல்வியாக இருக்கிறது என்று மனிதன் பின்மாற்றம் அடைந்து போய்விடுகிறான், சோர்ந்து போய்விடுகிறான். அப்படி இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக இருப்பவையால் அவரை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். நாம் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம். நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவர்களாக வாழ்வோமேயானால் தரித்திரம் ஒருபோதும் அந்த குடும்பத்தை விட்டுவிடலாம். தரித்திரம் ஒரு நாளும் அவர்களுடைய வாசல் படியை விட்டுவிடலாம். வேதத்தை தூக்கிக் கொண்டு அலைந்தால் போதாது. கோயில் கோயிலாக வந்து சபை சபையாக ஆலயம் ஆலயமாக சென்று வழிபாடு நடத்தியோ இல்லை பொருத்தனைகள் செய்வதனாலோ ஒரு நாளும் தரித்திரம் அவர்களை விட்டு போகாது. பாடுகள் உபத்திரவங்கள் அவர்களை விட்டு போகவே போகாது. ஆண்டவருடைய வழியிலே உறுதியாக நிறுத்த வேண்டும். அநேகர் சொல்லுவார்கள், என்னப்பா நீ என்னுடைய இந்த வழியை விட்டுட்டு அந்த வழிக்கு போயிட்டே, என்னுடைய மூதாதையர்கள் தாய்தகப்பன்மார் வந்த வழி இதுதானே, இப்படியெல்லாம் என்னையும் சொன்னார்கள். நான் சோர்ந்து போகவில்லை. எத்தனையோ பாடு எத்தனையோ உபத்திரவங்கள் என்னை நெருக்கின போதும் நான் அவரோடு இருந்தேன். அவர் ஒவ்வொரு நாளும் என்னை விதவிதமாக விதவிதமாக என்னோடு என்னை இருந்து என்னை வழி நடத்தி வந்தார். எனக்கு முன்பாக இந்த பாடுகளோ உபத்திரவங்களோ பிறர் எனக்கு செய்கிற தீமைகளோ பிறர் என்னை நிந்திக்கிற நிந்தையோ அவமானமோ நெருக்கமோ என் கண்களுக்கு ஒன்றுமே அது தெரியவே இல்லை. அது நான் அற்பமாகத்தான் எண்ணினேன். ஏனென்றால் எனக்குள் இருக்கிறவர் ஜீவன் உள்ளவர். அவர் நிச்சயமாக அவர் நன்மை செய்கிறவர். அவர் தீமைக்கு ஒருபோதும் துணை போகிறவர் அல்ல. ஆகவே இந்த உலகம் ஒரு பெரிய விஷயம் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம்.
இந்த உலகத்தின் நிமித்தம் தான் உலகத்தினுடைய ஆசைகள் பொன் ஆசை பொருள் ஆசை பேராசை புகழாசை இவைகளின் நிமித்தம் தான் மனிதன் விழுந்து போகிறான் பின்மாற்றம் அடைந்து போகிறான் அவருடைய சந்ததிகளுக்கும் சாபத்தையும் தரித்திரத்தையும் வாங்கி வைக்கிறான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை நாம் கைக்கொண்டு நடக்க வேண்டும் ஏனென்றால் நம்மளை நியாயம் தீர்க்கப் போகிறது அவருடைய வசனம் தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய வார்த்தையை தள்ளி அதை ஏதோ ஒரு கூட்ட மனிதர்களுக்கு சொல்லப்பட்டது என்று நினைத்துக் கொண்டோ அல்லது இது என்னால் கடைபிடிக்க முடியாது என்று சொல்லியோ இல்லை இது எனக்கு கொடுக்கப்பட்டது அல்ல எனக்கு எழுதப்பட்டது அல்ல என்று நினைத்து தள்ளியோ ஒரு மனிதன் நினைப்பானேயானால் அவர் இங்கே இந்த வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை கொண்டே நியாயம் தீர்க்கப் போகிறார் இந்த வார்த்தையே ஒருவரை நியாயம் தீர்க்கும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நம்மளை நியாயம் தீர்க்க யாரும் வரமாட்டாங்க பாஸ்டரும் வரமாட்டார் விசுவாசியும் வரமாட்டார் மோசேயும் வருவதில்லை ஊழியர்களும் வருவதில்லை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தையே நம்மளை நியாயம் தீர்க்க போகிறது ஆகவே அவருடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்தவர்களாக இருக்க வேண்டும் யோவான் சுவிசேஷ புத்தகம் 12வது அதிகாரம் 48வது வசனம் சொல்லுகிறது என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது வந்து இருக்கிறது நான் சொன்ன வசனமே கடைசி நாளில் அவனை நியாயம் தீர்க்கும் அப்படியானால் இந்த வேத வசனம் என்ன சொல்லுகிறது நாம் நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது அந்த ஒன்று என்னது என்றால் என்னுடைய வசனம் தான் நான் சொன்ன வார்த்தைகளே ஒருவனை கடைசி நாளிலே நியாயம் தீர்க்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஆம் தேவ பிள்ளைகளே ஆகவே நாம் கிறிஸ்தவர்கள் என்று பெயரை மாத்திரம் வைத்துக் கொண்டால் நான் பரலோகத்துக்கு போய்விடலாம் என்று நினைப்பது தவறு பெயரளவு கிறிஸ்தவர்களாக இல்லாதபடிக்கு கிரியைகளினாலே நாம் அவரை வெளிப்படுத்துகிறவர்களாக வெளிப்படுத்துகிற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும் நாங்கள் இன்று ஊழியங்கள் செய்து வருகிறோம் ஆனால் எங்களுடைய ஊழியத்திலே நாங்கள் ஒருவரிடத்திலும் ஒரு காசு கூட வாங்குவதில்லை மாறாக எங்களுடைய சொந்த பணத்தை கொண்டு நாங்கள் ஊழியம் செய்கிறோம் ஏழைகளுக்கு உதவுகிறோம் ஏழைகளுக்கு எங்களால் இயன்ற உதவிகளை செய்து அவர்களுக்கு நன்மை செய்கிறோம் அவர் யாராக இருந்தாலும் சரி நாம் சுயநலவாதியாக என்னை மாத்திரம் நான் பார்த்துக் கொண்டால் போதும் என்னுடைய குடும்பத்தை மாத்திரம் நான் பார்த்துக் கொண்டால் போதும் என்று வாழாதபடிக்கு பிறர் நலம் கருதி நாம் வாழ வேண்டும் கிறிஸ்து எப்படி தன்னை வெறுமையாக்கி இந்த உலகத்திற்கு ரட்சிப்பு உண்டாகும்படியாக தன்னை தாழ்த்தி அவர் பரலோகத்திலிருந்து பூமிக்கு இறங்கி வந்து மனுஷ ரூபம் எடுத்து அடிமையின் சாயலாகி இந்த பாவ மனிதனுக்காக தன்னையே சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார் அவர் சிந்தின இரத்தம் தான் நாம் இன்றும் மேன்மை பாராட்டும்படிக்கு நம்மை விடுதலையாக்கி இருக்கிறது அவர் மரித்து உயிர் தெழுந்து பரலோகத்திலே விட்டிருக்கிறார் இப்பொழுதும் அவர் நமக்குள்ளே வாசம் செய்து கொண்டிருக்கிறார் ஆம் கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறார் ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் நடுங்குகிறவர்களாக இருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைக்கு நாம் நடுங்குகிறவர்களாக இருக்க வேண்டும் வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள் அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று வேதம் சொல்லுங்கள் அப்படி என்றால் நம்முடைய அழிவில்லாத வாழ்வாகிய அந்த நித்திய ஜீவனுக்கு
ஆழ்வழிக்கக்கூடிய வழி எது என்பதை நாம் இந்த புதிய ஏற்பாட்டு புத்தகங்களை வாசித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வசனங்களை தியானிக்கும் போது நமக்கு அது ஆறுதலும் அமைதியும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுக்கிறது. இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அதிகபட்சம் ஒரு மனிதன் 80, மிக அதிகபட்சம் போனால் ஒரு 100 வருஷத்தில் ஒரு சிலர்கள். அதற்கு பின்பு நம்முடைய நிலைமை என்ன யோசித்து பார்க்க வேண்டும். பரலோக வாழ்க்கை என்பது ஒரு நாள், இரண்டு நாள், 100 வருடம், 200 வருடம், 500 வருடம், 1000 வருடத்திலே அழியக்கூடிய வாழ்க்கை இல்ல. அதுக்கு முடிவே இல்லாத வாழ்வு என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு நாள் முடிவு கிடையாது. காலம் காலமாக கோடாகோடி ஆண்டு ஆனாலும் சரி, அங்கே நாம் ஜீவனோடு இருப்போம். அதை முதலாவது நாம் நம்ப வேண்டும். கிறிஸ்தவ வாழ்வு என்பது நம்பிக்கையினால் உண்டாகி இருக்கிற வாழ்வு. விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்வு விசுவாச வாழ்வு. ஆனால் இந்த உலகத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைப்போம். மனிதர்கள் இப்படித்தான், உலக மனிதர்கள் எப்படி இந்த உலகத்தின் மேல் நம்பிக்கை வைத்து பொன்னின் மேலும் பொருளின் மேலும் பதவி மேல் பட்டத்தின் மேல் என்ன சொல்லுவோம் பெயர் புகழின் மேல் வைப்பது போலதான் இந்த தேவ பிள்ளைகளும் அதற்கு பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறார். நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், அவரே என்னுடைய ஜீவனை மீட்டு பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்துச் செல்வோர். நான் அங்கே சென்று பரலோகத்திலே வாழ்வேன், அவரோடு கூட அவரை முகமுகமாக தரிசிப்பேன் என்கிற அந்த நம்பிக்கையோடு அவருடைய சத்தத்திற்கு நான் செவி கொடுக்க வேண்டும். அவருடைய மந்தையின் ஆடுகளாக இருக்க வேண்டுமே தவிர நாம் மந்தைக்கு வெளியே துரத்தப்பட்ட ஆடுகளாக இருக்கக்கூடாது. ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த வசனங்கள் நிச்சயமாக உங்களுக்கு புரோஜனம் அளிக்கிறதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனாக இருந்தால் அவன் என்னை பின்பற்ற கடவான், நான் எங்கே இருக்கிறதோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். அவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் காணப்படும். இயேசு கிறிஸ்துவை முன் மாதிரியாக வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்திலே ஊழியம் செய்ய வேண்டும், வாழ வேண்டும். எல்லாமே இயேசு கிறிஸ்துவை முன் மாதிரியாக வைக்க வேண்டும். ஆக வைக்க சொன்னார், எனக்கு ஊழியம் ஒருவன் செய்வனான என்னை பின்பற்றப்படவா. இன்றைக்கு எத்தனையோ காரியங்களை நாம் இப்பொழுது கேட்டோம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் பாவங்கள் நிவிருத்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று. ஆம், இதுவரைக்கும் எத்தனையோ காரியங்களிலே தவறி இருக்கலாம், எத்தனையோ உபதேசங்களை கேட்டு இருக்கலாம், அவைகள் உங்களுடைய இருதயத்தை மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கலாம், சந்தோஷப்படுத்தி இருக்கலாம். ஆனால் உங்கள் ஆவிக்குரிய ஜீவிய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்று உங்களை நீங்களே சிந்தித்து பாருங்கள். கிறிஸ்துவினுடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கிறோமா? அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ்கிறோமா? அவருடைய வார்த்தையின்படி நாம் செயல்படுகிறோமா என்பதை ஒரு விசை சிந்தித்து. அவர் சொன்ன கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோமா? இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் ஒரு விசை உங்களை நீங்களே வைத்து ஆராய்ந்து பாருங்கள். குற்றங்கள் குறைந்திருக்குமான் இன்றைய மனம் திரும்புங்கள். ஒருவேளை நீங்கள் தவறான சிந்தனை உள்ளவர்களாக இருக்கலாம், அக்கிரம சிந்தை உள்ளவர்களாக இருக்கலாம், பாவ சிந்தை உள்ளவர்களாக இருக்கலாம், பொருளாசை பொன்னாசையினாலே
பிறரை வஞ்சித்து தங்களுடைய சொத்தையோ பொன்னையோ பொருளையோ நீங்கள் அபகரித்து இருக்கலாம். அது உங்களுக்கு பரலோகத்தில் சேர்க்கிற வழி அல்ல, அது உங்களை பாதாளத்திற்கு கொண்டு போகிற வழி, அது அகலமான விசாலமான வழி. அதை உணர்ந்தவர்களாக மனம் திரும்பி அவைகளெல்லாம் கைவிட்டு விட்டு, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும், நான் இதுவரைக்கும் பாவம் செய்தேன், இனி நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி இன்றே நீங்கள் மனம் திரும்புவீர்களேயானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து அவர் உங்களை சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள உண்மை உள்ளவராக இருக்கிறார். உங்களிடத்தில் அவர் மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். உங்கள் இருதயமும் மனம் திரும்ப வேண்டும். உங்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளை எல்லாம் அவர் மாற்ற விரும்புகிறார். நீங்கள் மாறுவீர்களேயானால் இன்று உங்களுக்கு கர்த்தர் விடுதலை தருகிறார். இன்று உங்களை கர்த்தர் விடுதலை தந்து அவருடைய சொந்த ஜனமாக சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளுகிறார். தரித்திரம், வேதனை, பாடு இன்னும் நீங்கவில்லையா? சத்தத்திற்கு செவிடுங்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய ஆட்டுக்குட்டிகளாக ஆடுகளாக நாம் மாறுவோம். வேதத்திலே ஒரு சில வசனங்கள் நாம் இன்று பார்க்கலாம். அது லூக்காவின் சுவிசேஷ புத்தகம் 21:34 36 வரைக்கும் நாம் வாசிப்போமையானால் வேதம் இங்கே ஒரு வார்த்தையை மிக அழகாக பதிவிடுகிறது. சொல்லுகிறார், உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாத படிக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராத படிக்கும் எச்சரிக்கையாக இருங்கள். பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படும் பொருட்டு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே 12 அப்போஸ்தலர்களும் கடைசி நாளிலே நடக்கப் போகிற காரியங்களை குறித்து கேட்கிறார்கள். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்லுகிறார், ஒவ்வொரு காரியமாக இப்படி சம்பவிக்கும் இப்படி சம்பவிக்கும் என்று. இதையெல்லாம் நான் சொன்ன வீடியோ கொஞ்சம் பெருசாகிறதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொரு காரியங்களையும் சொல்லிவிட்டு வரும்போது கடைசியாக சொல்லுகிறார், கடைசி நாட்களிலே எப்படி வருமா? பூமியில் குடியிருக்கிற அனைவருக்கும் ஒரு கண்ணியை போல ஒரு சில காரியங்கள் வரும் என்று அந்த காரியங்களை சொல்லுகிறார். கண்ணினது சிக்கிக்கிட்டா பிறகு என்ன செய்ய முடியாது? அவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா பழைய நாட்கள் வேட்டைக்கு போறவங்க சில இடத்துல கண்ணி வைப்பாங்க முயலுக்கு விழிக்கிறதுக்கு. அந்த முயல் சிக்கி கொண்டால் கழுத்துல மாட்டிக்கிறது மறித்து போகும். அப்படி போல பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் கண்ணியை போல வரக்கூடிய ஒன்று என்ன என்றால், வேதம் மிக அழகாக சொல்லுகிறது, மனிதனுடைய இருதயம் அவனுக்கு கண்ணியாக மாறும். ஒரு மனிதனுடைய இருதயமே அவனுக்கு கண்ணியாக மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் இருதயம் பெரும் திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையாத படிக்கு பாருங்கள், மனிதனுடைய அவனவன் இருதயமே அவனை
தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய அவனவனுடைய இருதயமே அவனை பாதாளத்திற்கு நீர் வழிநடத்துகிறதாக இருக்கிறது. ஒருவனுடைய இருதயமே அவனை தேவனிடத்தில் சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒருவனுடைய இருதயமே அவனை பரலோக ராஜ்யத்திற்கு நேராக செல்வதற்கு இயேசுவை பற்றிக்கொள்ள வழிநடத்துவதாக இருக்கிறது. ஆகவேதான் இங்கே சொல்கிறது, உங்கள் இருதயத்திலே பெரும் திண்டி, எப்பொழுதும் சாப்பாடு, உலக கவலை, ஐஸ்வர்யம், பணம், செல்வம், பொன், பொருள், சொத்து, சுகம், பெயர், பட்டம், பதவி, இவைகள் உலகத்தை குறித்ததான கவலை, மற்றவர்களை பார்த்து பொறாமை, மற்றவர்களை பார்த்து கவலை, அவன் என்னோ எப்படியோ இருந்தான், கஷ்டப்பட்டு இன்று பெரிய பணக்காரனாகிவிட்டான், நானும் பணக்காரனாக வேண்டும். அவன் இப்படியெல்லாம் திருத்தி திருடி எல்லாம் சம்பாதித்து சேர்த்துக் கொண்டான், அவனுக்கு பிரச்சனையே இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட திருத்தி திருடி மற்றவர்கள் பொருளையோ சொத்தையோ அவதரித்தால் தவறில்லை என்கிற சிந்தை, இவைகளெல்லாம் உங்களை பாவத்திற்கு நேராக, அழிவுக்கு நேராக உங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அது உங்களுக்கு மாத்திரமல்ல, உங்கள் வரவுகிற ஒவ்வொரு சந்ததிகளுக்கும் அது தொடரக்கூடிய பாவமாக இருக்கும். மனம் திரும்புங்கள், கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ரட்சிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் சொன்னார், இந்த உலக காரியங்கள் உங்களுக்கு கண்ணியாக வரும், அதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளுங்கள். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்கள் அவைகளிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படிக்கு உங்கள் இருதயம் இந்த உலகத்தை குறித்ததான கவலை, உலகத்தை குறித்ததான ஆசைகள் இல்லாதபடிக்கு நீங்கள் உங்களை என்ன பண்ணிக்கொள்ள வேண்டும், பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று எச்சரிக்கையாக 2000 வருடங்களுக்கு முன்பாகவே ஆண்டவர் சொல்லிவிட்டார். இன்று அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. பண ஆசை, பொன் ஆசை, பொருள் ஆசையினாலே ஒருவருக்கு ஒருவர் பிரச்சனை, சண்டை, சச்சரவு, இன்னும் எத்தனையோ காரியம் எல்லாமே இந்த உலக பொன் பொருள் சொத்து சுகங்களை நம்பிதான் இன்னைக்கு குடும்பங்கள் எல்லாம் பிரிந்து விட்டது. அவைகள் உங்களை ஒரு நாள் பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்காது. இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவுதான் ஆஸ்தியை சேர்த்தாலும், உலகம் முழுவதும் ஒருவன் ஆலயமாக்கிக் கொண்டாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தை நம்பி மோசம் போய்விடாத படிக்க, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி ஜீவனை பெற்றுக் கொள்ளுங்கள். அதான் ஓசியா புஸ்தகத்திலே 8:12 சொல்லப்பட்டிருக்கிறது, என் வேதத்தின் மகத்துவங்களை இவர்களுக்கு நான் எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். ஆண்டவர் அவருடைய வேதத்திலே அவருடைய மகத்துவங்களை நமக்கு எழுதி கொடுத்து இருக்கிறார். கடைசி நாளிலே இயேசு கிறிஸ்து மூலமாகவே நான் ரட்சிப்பை இந்த உலகத்திற்கு ஏற்படுத்துவேன் என்று இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பினார். ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து வழியை விட்டுவிட்டு ஆதி நாட்களில் உள்ள வழிகளை நாம் பின்பற்றி வருகிறோம். அவராலே என்று இந்த உலகத்திலே ஒருவரான மீட்பு இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். ஆகவேதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, என் வேதத்தின் மகத்துவங்களை இவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், இவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணுகிறார்கள். அது எனக்கு இல்லை, எனக்கு ஆதி அகமத்திலே ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டான், ஆபிரகாம் செல்வ சீமானாக வாழ்ந்தான், ஈசாக்கு விதைகளைத்தான் 100 மடங்கு வளம் பெற்றான். உலகம், உலக ஆசை, பெருந்திண்டி, லௌகீக கொள்கை, லௌகீக ஆசை, அன்றவர் சொன்னார், 2000 வருடங்களுக்கு முன்பே சொன்னார், கடைசி நாட்களிலே இப்படிப்பட்ட சிந்தை உங்களுக்குள் உருவாகும், உங்கள் இருதயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். இன்று நீங்கள் மனம் திரும்பினீர்களானால் உங்களுக்கு ரட்சிப்பு காத்திருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இல்லாதபடிக்கு
ஆவிக்கு உட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாயிருந்தால், இன்றைக்கு நாம் தேவன் என்று சொல்லும் போது பழைய ஏற்பாட்டு காரியங்களை தான் நாம் கடைபிடிக்கிறோம், பழைய ஏற்பாட்டை தான் நினைத்து பார்க்கிறோம். தேவனுடைய ஆவி ஒருவனுக்குள் இருந்தால், அது வேதவிகாரமாக சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள் இருக்கும். ஏனென்றால் இங்கே தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப தேவன் இந்த இயேசு கிறிஸ்து மூலமாகத்தான் உலகத்துக்கு ரட்சிப்பு என்று சொல்லியிருக்கிறார். அந்த தேவனை நீ நம்புகிறதாக இருந்தால், விசுவாசிக்கிறவனாக இருந்தால், தேவன் சொன்ன அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்துவாலேயே மீட்பு உண்டு. அந்த இயேசு கிறிஸ்துடைய ஆவியை நீ பெற்றுக்கொண்டு, இயேசு கிறிஸ்துவின் ஆவி உனக்குள் இருந்து கிரியைகளை நடப்பிக்கும்படி அவருடைய ஆவியை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று. அப்ப கிறிஸ்துவின் ஆவி ஒருவனுக்குள் இருந்தால் அவனுக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகி இருக்கும். அப்ப கிறிஸ்துவின் ஆவி அப்படியான கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள இருந்துச்சுன்னா நாம் கிறிஸ்துவை போல சிந்திப்போம். கிறிஸ்துவனுடைய சிந்தனைகள் இருக்கும். நன்மை செய்கிற காரியங்கள் நல்லதை செய்ய வேண்டும், நேர்மையாக வாழ வேண்டும், நேர்த்தியாக இருக்க வேண்டும், கிறிஸ்துவை நாம் அறிவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், உலகத்திலே தீமைக்கு விலகி நன்மைக்கு நாம் துணை போகிறவர்களாக இருக்க வேண்டும், இப்படிப்பட்ட சிந்தை இருக்கும். ஆனால் இன்றைக்கு இந்த உலகத்தை ஆளுகிற சிந்தை, அசுத்த ஆவிகளின் சிந்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. வேதம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நான் ஜீவனோடுதானே இருக்கிறேன் அப்படி என்று நீங்கள் நினைக்கலாம். இந்த சரீரத்தை சொல்லவில்லை. உங்களுடைய ஜீவன் உள்ளுக்குள் இருக்கிற அந்த ஜீவன் மறித்து போகாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஆவியானவர் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்க வேண்டும். நீங்கள் பெற்றிருந்தால் அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார். ஆகவேதான் கிறிஸ்துவின் ஆவி குமாரனுடைய ஆவி நமக்குள் இருந்தால் அவன் ஜீவன் உள்ளவனாக இருக்கிறான். ஏனென்றால் அவரே ஒருவரை ரட்சித்து மீட்டு பரலோக ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறவர். குமாரனுடைய ஆவி ஒருவனுக்குள் இல்லை என்றால் அவன் ஜீவன் இல்லாதவன். அவனுடைய ஆவியை மரணத்துக்கு நேராக போகக்கூடிய, பாதாளத்திற்கு போகக்கூடிய ஆவியாக இருக்கிறது. ஆகவே மனம் திரும்புங்கள். இன்றே கிறிஸ்துவின் ஆவி, இயேசு கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக்கொண்டவர்களாக ஒருவன் எப்படி நான் கிறிஸ்துவின் ஆவியை பெற்றுக் கொண்டேன் என்று அறிய முடியும் என்றால், அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி என்ற வாழ்க்கை இருக்கிறதா, அவர் சொன்னது போல நான் வாழ்கிறேன். மத்தேயு மார்க்கு லூக்கா யோவான் சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த கட்டளையின் வார்த்தையின்படி நான் வாழ்கிறேனா என்று வாசித்து பாருங்கள். அப்பொழுது புரியும் உங்களுக்குள் இருக்கிற ஆவி என்ன ஆவி என்பதை. வேதத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது இன்னொரு வார்த்தை, ஒன்று கொரிந்தியர் புத்தகம் 2:16 சொல்லுகிறது, கர்த்தருக்கு போதிக்கத்தக்க அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார். எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகி இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய இருதயத்தின் சிந்தைகள் கிறிஸ்துவை போல இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் வாழ்க்கையைப் போல ஒரே சிந்தை உள்ளவராக இருக்க வேண்டும். ஏக சிந்தை உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக வெளிப்படுத்தினார். இன்று நமக்குள் இருக்கிற சிந்தை என்ன சிந்தை யோசித்து பார்ப்போம். கிறிஸ்துவின் சிந்தை நமக்கு உண்டாகி இருக்கிறதா? நான் கிறிஸ்துவை போல வாழ்கிறேனா, இல்லை நான் கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தையின்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? ஆராய்ந்து பாருங்கள். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை நமக்கு முக்கியம் அல்ல. இந்த பூமியின் வாழ்க்கையை குறித்து நீங்கள் சிந்திக்க வேண்டாம். இன்னொரு வாழ்க்கை, அழியாத வாழ்க்கை பரலோக ராஜ்யத்திலே தேவன் நமக்கு வைத்திருக்கிறாரே, அந்த வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். இதுக்கு எல்லா மனிதனும் ஒரு நாள் இந்த பூமியிலே அவருடைய சரீரம் மரித்து மண்ணுக்கு போகப் போகிறது. ஒருவர் இந்த உலகத்தில் நிலை இல்லை. ஆனால்
நான் மரிக்கப் போவது இல்லை. அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பமையானால் நமக்கு மரணம் இல்லை. இந்த சரீரம் நாம் அல்ல, இந்த சரீரம் வெறும் மண், அது மண்ணுக்கே போய்விடும். ஆனால் உள்ளுக்குள் இருக்கிற ஜீவன் அதுதான் நாம். அந்த நமக்கு மரணம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம், நன்மை செய்வோம், நல்லவர்களாக வாழ்வோம், தீமைக்கு விலகி நன்மை செய்கிற கூட்டத்தோடு இணைந்திருப்போம். உலகத்தை போதிக்கிற, உலகத்தை குறித்தே சிந்தனையை உருவாக்கக்கூடிய போதனைகளை விட்டு விலகுவோம். உங்களை பரிசுத்தமாக்கக்கூடிய, உங்களை பரலோகத்திற்கு நேராக வழிநடத்தக்கூடிய வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள், மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபமாகிவிட்டது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். நோவா காலத்தில் இப்படித்தான் வெயில் அடித்தது. நோவா ஒவ்வொரு ஜனங்களுக்கும் சொன்னான், மழை வரப்போகிறது, இந்த உலகம் அழியப் போகிறது. அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்தில் வாருங்கள் என்று சொல்லும் போது அவர்கள் உண்டும் குடித்தும் புசித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் வெள்ளம் வந்தது, ஒரு மனிதன் குறைந்த இல்லை உலகத்திலே. நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டது, காப்பாற்றப்பட்டார். அப்பொழுது அழிந்து போன மனிதர்களுடைய நிலைமை எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். இவ்வளவு பெரிய வெயில் அடிக்கிறது, உலகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு எப்படி மழை வேறும் என்றுதான் நாம் நினைத்திருக்கோம். ஐயோ, தப்பித்ததற்கு வலைய வழி இல்லையே என்று தவித்து தவித்து மறித்திருப்பார்கள். இன்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவர் வரும்போது இந்த உலகம் போர்வையை போல சுருட்டப்படும், ஒரு குப்பையை போல் ஆகிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்காக நாம் பிரயாசப்படாதபடிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகையிலே மகிழ்ச்சியோடு அவரோடு நாம் பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற அந்த மகிழ்ச்சி, அந்த பூரிப்பு நம் உள்ளத்தை நிரப்பும்படியாக அதற்காக பிரயாசப்படுங்கள். இந்த உலகத்தின் பொன்னோ பொருளோ பெயரோ புகழோ எதுவும் நம்மை தேவனிடத்தில் கொண்டு சேர்த்தாது. இவைகளெல்லாம் நமக்கு கண்ணியாக இந்த உலகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. வேதம் மிக தெளிவாக நம்மளை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறது. அதை நம்பி அதற்கு பின்னால் மூடி அதற்காக பிரயாசப்படுகிறவர்களாக இல்லாதபடி மனிதன் ஜீவிப்பதற்கு பணம் தேவைத்தான், பொருள் தேவைத்தான். அது நேர்மையான வழியிலே நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் நேர்மையான வழியிலே உழைத்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அநீதியினாலே பெற்றுக்கொள்ளக்கூடாது. மனம் திரும்புங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ள வல்லமை உள்ளவர். அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். இன்றும் என் மகனே, என் மகளே, நீ என்னுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து என்னிடத்தில் வரமாட்டாயா என்று அவர் அவளோடு உங்களை எதிர்நோக்கி இருக்கிறார். நீங்கள் யாராக இருந்தால் மனம் திரும்பி அவரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுங்கள். அவர் நிச்சயமாக உங்களை விடுவித்து தேவனிடத்தில் கொண்டு சேர்ப்பார். பரலோக ராஜ்யம் சமீபமாகிவிட்டது. மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.